ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்கள் கேமுக்கு எப்படி ஒரு நீட் அண்ட் டீசென்ட்டான யூஐ வந்து பண்ணுறது அண்ட் அந்த யூஐயில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம கேமோட ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் நம்ம யூசருக்கு வந்து மெயின் மெனு தான். ஸோ யூஐ தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அவங்கள அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த யூஐ வந்து எப்படி நீட்டாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய கேம் ஜம் கண்டக்ட் பண்ணியிருந்தோம், அதில் நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு யூஐ வந்து நீட்டாக பண்ண தெரில. ஸோ இந்த வீடியோவில் எப்படி யூஐ நீட்டாக பண்ணுறது அண்ட் அதை வந்து எப்படி அனிமேஷன் பண்ணுறது, ரீசெண்டாக கூட டிஸ்கார்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார் டெக்ஸ்ட் எப்படி ஃபேட் இன் ஃபேட் அவுட் அனிமேஷன் பண்றது, இந்த மாதிரி அனிமேஷன் எப்படி பண்றது அண்ட் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் வந்து இதுல சொல்லுவேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சோ ஃபர்ஸ்ட் யூஐ க்கு வந்து நமக்கு நல்ல டீசன்ட்டான 2D ஸ்ப்ரைட்ஸ் வேணும். சோ அப்பதான் நம்ம யூஐ வந்து நல்லா நம்ம பண்ண முடியும். சோ நீங்க அதுக்கு 2D ஆர்டிஸ்டா இருக்கணும் தேவையில்ல. சோ இங்க பாத்தீங்கன்னா நான் அசெட் ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்கேன், இல்ல ஜஸ்ட் 2D ல போய் GUI னு இருக்கும். சோ இத நீங்க செலக்ட் பண்ணி ஃப்ரீ அசெட்ஸ் கொடுத்தீங்கனாலே இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இது இருக்கு உங்களுக்கு யூஐ எலிமெண்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா பட்டன் செட் எல்லாமே இருக்கு. அண்ட் இந்த டியூட்டோரியலுக்காக நான் இந்த ஈஸ்டர் GUI அப்படிங்கிற ஒரு அசெட் பேக்கை வந்து நான் பார்த்தேன், இது நல்லா இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து யூனிட்டி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன், இல்லை எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு அந்த அசெட்டை மட்டும் நான் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஐயில் பண்ணுறது வேண்டியது என்னன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து வைக்கணும். சப்போஸ் நீங்கள் 3D கேம் பண்ணுறீங்கன்னா 3D என்விரான்மெண்ட் பின்னாடி இருக்கிறனா நீங்கள் அப்படியே விட்டுறலாம், பட் 2D கேமுக்கு கண்டிப்பாக பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும். அண்ட் நான் வந்து இதை ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்மில் வச்சிருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ நீங்களும் ஆண்ட்ராய்டு வேணால் மாற்றிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி யூஐயில் போயிட்டு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேன்வாஸ் இமேஜ் ஈவென்ட் சிஸ்டம் எல்லாம் வந்துடும். அண்ட் இதுக்கு வந்து பிஜின்னு நான் சொல்லி நேம் வச்சுக்கிறேன். அண்ட் அகைன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கேன்வாஸில் போயிட்டு இந்த கேன்வாஸ் ஸ்கேலரில் ஸ்கேல்ஸ் வித் ஸ்க்ரீன் சைஸில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அது கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நான் இதை வந்து 1928 இது வந்து வச்சுக்கிறேன், சாரி லேண்ட்ஸ்கேப் கொடுக்கணும். ஓகே. இப்போ வந்து கேன்வாஸில் அந்த ரெசல்யூஷனை கரெக்டாக கொடுங்க, 1920, ஒய் வந்து 1080. ஓகே. மேட்ச் வித் ஹைட் வந்து நான் ஒன்றுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த பிஜி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இந்த இதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரெச் இங்கே கடைசி கார்னரில் இருக்கும் இது கொடுங்க. ஸோ அப்போ தான் அது ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நீங்கள் ஜீரோன்னு மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் வந்து ஃபுல்லாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் எந்த ஸ்க்ரீன் இது மாற்றினீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி அது ஸ்ட்ரெச் ஆகி கவர் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு இமேஜ் வந்து கொடுப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ பேக்ரவுண்டில் இங்கே நான் ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நான் ட்ராக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் நீட்டான இமேஜ் வந்து வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம டைட்டில் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ டைட்டிலுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் இமேஜாக கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இமேஜ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து அகைன் ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே. அண்ட் இந்த இமேஜில் வந்துட்டு இங்கே பார்ட்டிகல்ஸில் போய் பார்ட்டிகல் ஒன்றுன்னு இருக்கும். ஸோ இந்த டைட்டிலை வந்து ட்ராக் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த செட் நேட்டிவ் சைஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இமேஜ் வந்து மாறிடும். அண்ட் ஃபஸ்ட்டு இதை வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லி நான் நேம் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இதை நான் இன்னொன்று ஒரு டிப்பு நான் சொல்கிறேன். இந்த 2048 நான் பாதி வரும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி /2 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா அதுவே கால்குலேட் பண்ணிக்கிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் மேலே நான் ஏற்றி வச்சுக்கிறேன். ஸோ 250 வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு பட்டன் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூஏல போயிட்டு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா லெகசியில் இருக்கும். ஸோ லெகசிக்குள்ளே போயிட்டு பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஜஸ்ட்டு ப்ளே பட்டன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் செக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கலரில் இருக்கும். ஸோ நான் இங்கே பட்டன் 01 மீடியம் ப்ளூ கலர் இருக்கா, ஸோ அதை ட்ராக் பண்ணி போடுறேன். இதுவும் நீங்கள் செட் நேட்டிவ் சைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் மாறிடும். அண்ட் உள்ளே உள்ள டெக்ஸ்ட்டை வந்து எப்போவுமே நீங்கள் இந்த வெர்டிக்கல் ஓவர்ஃப்ளோ வந்து ஓவர்ஃப்ளோ கொடுத்துக்கோங்க, ஹரிசாண்டலுக்கும் ஓவர்ஃப்ளோ கொடுத்துக்கோங்க. அண்ட் இமேஜ் சாரி டெக்ஸ்ட்டு சைஸ் ஒரு 75 கொடுத்து போல்டு வச்சுக்கலாம், ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் இது வந்து நான் ப்ளே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்துட்டு பொசிஷன் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு -115 கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கிற மாதிரி இருக்குது, ஆக்சுவலாக அது கரெக்டாக தான் இருக்கணும், ஏன்னு தெரில. ஓகே, இங்கே நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்ருக்கோம். ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சென்டரில் வந்துடும். அண்ட் இப்போ இந்த பட்டனை வந்து ஜஸ்ட்டு நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை வந்து குயிட் பட்டன் அப்படின்னு நான் சொல்லி வச்சுக்கிறேன். அண்ட் டெக்ஸ்ட்டையும் வந்து நம்ம மாற்றிடலாம் குயிட்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பட்டனை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம், ஒரு -400 கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடு நம்ம கார்னரில் ஏதாச்சும் ஒரு செட்டிங் பட்டன் அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ அகைன் நான் குயிக்காக ஒரு பட்டன் வைக்கிறேன். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு இதை நான் தூக்கி போடுறேன். அண்ட் செட் நேட்டிவ் சைஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதுவும் சைஸ் கொஞ்சம் நிறைய பெருசாக இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே உள்ள டெஸ்ட் நமக்கு தேவையில்ல. ஸோ டிலீட் பண்ணிடலாம். ஸோ நான் இது வந்து சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ இந்த லெஃப்ட் சைடு பாட்டமில் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பாட்டம் லெஃப்ட்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா 110, இது வந்து 0, இல்லை 400, 100 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே.
ஸோ இந்த பாட்டம் லெஃப்ட்டு நீங்கள் வச்சா தான் நீங்கள் ஸ்க்ரீன் சைஸ் மாற்றும் போது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வரும். அண்ட் தென் அகைன் இந்த பட்டனை நான் வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன் B2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இது வந்து பாட்டம் லெஃப்ட்டுக்கு பதிலாக பாட்டம் ரைட் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சைடு -100 கொடுத்தீங்கன்னா இந்த சைடு அது அப்படியே வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு இது கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஏயில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வச்சாச்சு. இப்போ இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்லைன் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் யூஏ எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவுட்லைன் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த டைட்டில் இமேஜை நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆடில் வந்துட்டு அவுட்லைன் அப்படின்னு சர்ச் பண்ணேன்னா இங்கே அவுட்லைன் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு அவுட்லைன் தெரியும். ஸோ நான் வந்து ஒரு 5 and -5 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அவுட்லைன் வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். அண்ட் அது போக நீங்கள் ஷேடோவும் கொடுக்கலாம். ஸோ ஷேடோன்னு சர்ச் பண்ணி ஷேடோ கொடுத்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு 15 and -15 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோவும் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்த இமேஜ் வந்து இப்போ நம்ம அவுட்லைன் ஷேடோ ஆட் பண்ணி இந்த மாதிரி ஆக்கிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம யூஏ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டைட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, குட்டியாக இருந்து அதை அப்படியே ஜூம் ஆகி வர மாதிரி வைக்கலாம். ஓகே, அண்ட் இந்த ப்ளே அண்ட் குயிட் பட்டன் வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி வைக்கலாம். அண்ட் இந்த ரெண்டு பட்டன் வந்து எப்படின்னா, இந்த பட்டன் வந்து இந்த லெஃப்ட் சைட்லேருந்து இங்கிட்ட ரைட்டில் வர மாதிரியும், இந்த பட்டன் வந்து ரைட்லேருந்து லெஃப்டில் வர மாதிரியும் அனிமேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் இந்த அனிமேட்டர் அனிமேஷன் டேப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இல்லைனா நீங்கள் விண்டோஸில் போயிட்டு அனிமேஷனில் போய் அனிமேஷன் அனிமேட்டர் ரெண்டுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த அனிமேஷன் டேப்பில் போயிட்டு இந்த டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே இப்படி கிரியேட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ கிரியேட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம் அனிமேஷன் எல்லாத்தையும் போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ அனிமேஷன் ஒரு ஃபோல்டரில் வச்சுட்டு இது வந்து நீங்கள் டைட்டில் அனிமேஷன் அந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி அனிமேஷனுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெக்கார்டு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டைட்டிலில் வந்து நம்ம ஜூம் அவுட் ஆக்கணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேலை வந்து 0 0 0 வச்சுக்கலாம். அண்ட் ஜஸ்ட் இது ஜூம் மட்டும் பண்ணாமல் அது அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு திருப்பி பேக்கில் பவுன்ஸ் ஆகிற மாதிரி வைக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, தென் ஒரு 15th ஃப்ரேமில் போயிட்டு நார்மலை விட கொஞ்சம் ஹை 1.2 கொடுத்துவோங்க. ஸோ நார்மல் வந்து 1.2 பட் நம்ம 1.2 கொடுக்குறோம். அண்டு 60 போயிட்டு அகைன் 1 மாற்றுக்கோங்க. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது அது எக்ஸ்ட்ரா ஜூம் ஆகி அப்படியே திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ இதை ப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது பட் லூப்பில் ப்ளே ஆகுது. ஸோ இந்த ரெக்கார்டை நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு அனிமேட்டரில் போயிட்டு இந்த டைட்டில் அனிமேஷனை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லூப் டைம் இருக்கும். இதை டிக்கை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் ஜூம் அவுட் ஆகி அப்படியே நமக்கு அந்த சின்னதாகிச்சு மறுபடியும். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ளே பட்டனுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ப்ளே பட்டனில் போயிட்டு அனிமேஷனில் க்ரியேட் கொடுங்க. அண்ட் ப்ளே அனிமேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அண்ட் அனிமேஷன் ஃபோல்டருக்குள்ளே இதை போட்டுக்கோங்க. இது வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகணும்னு சொல்லியா. ஸோ இது வந்து எப்படி பண்ணலான்னா, ரெக்கார்ட் பட்டனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளே பட்டனோட இந்த இமேஜில் உள்ள கலர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி கம்மி பண்ணிங்கன்னா அது மறைஞ்சிரும், ஃபுல்லாக கூட்டினீங்கன்னா கூடும். ஓகே, பட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள டெக்ஸ்ட்டும் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டையுமே நம்ம வந்துட்டு இந்த அனிமேஷன் கொடுக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இதை 0 வச்சுக்கிறேன். அண்ட் 60th ஃப்ரேம் இல்லை 60 விட இது கொஞ்சம் கூட வச்சுக்கலாம், ஒரு 80 கொடுத்துக்கலாம். ஓகே, 80 ஃப்ரேமில் போயிட்டு இந்த ஆல்ஃபா வேல்யூவை திருப்பி அகைன் நான் 255 மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ப்ளே பண்ணேன்னா இது இப்படி எனக்கு ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகி வரும். ஓகே, பட் இது வந்து டெக்ஸ்ட்டும் இருக்கிறனால நம்ம அதையும் நம்ம அனிமேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு வந்து எப்படி இதே இதை அனிமேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளே பட்டனுக்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு அனிமேஷன் போய்க்கோங்க. ஆக்சுவலாக இந்த பட்டன்லேயே இந்த வந்து பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ பட்டனில் போயிட்டு இந்த 0 ஃப்ரேம் இருக்குது, அந்த 0 ஃப்ரேமில் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ரெக்கார்ட் பண்ணுங்கள். இந்த டெக்ஸ்ட்டோட கலர் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த 0 கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு புள்ளி உங்களுக்கு தெரியும். டெக்ஸ்ட்டையுமே நம்ம ஒரே அனிமேஷன்லேயே பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் நம்ம 80 அந்த ஃப்ரேமில் வந்துட்டு இந்த கலரை நம்ம 255 கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபேட் அவுட் ஆகி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி. அண்ட் அகைன் அனிமேஷனில் போயிட்டு இந்த லூப் டைம் வந்து எடுத்து விட்டுருங்க. சரி, நம்ம டைட்டில் அனிமேஷனில் இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். சாரி, ப்ளே பட்டன், இந்த ப்ளே அனிமேஷனை லூப் டைமை எடுத்து விட்டாச்சு. இப்போ நீங்கள் ப்ளே இந்த குயிட் பட்டனுக்கும் இது வந்து அகைன் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இந்த ப்ளே பட்டனில் இருக்கிற இந்த அனிமேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அனிமேட்டரை ரைட் கிளிக் பண்ணி காப்பி காம்பனன்ட் கொடுத்துட்டு குயிட் பட்டனில் போயிட்டு இந்த பட்டனில் இந்த 3 dots இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி பேஸ்ட் காம்பனன்ட் அஸ் நியூ கொடுத்தீங்கன்னா அந்த அனிமேட்டர் வந்துடும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், ரெண்டுக்குமே அந்த அனிமேஷன் வந்து அப்ளை ஆகிருக்கும். நீங்கள் 2 times பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகி வருது, இது வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகி வந்துருச்சு, ரெண்டுமே இது ஒர்க் ஆகுது. இப்போ ஃபைனல் அனிமேஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து லெஃப்ட்லேருந்து இங்கே வரணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு நார்மலான பொசிஷனை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, 110. ஓகே, ஸோ இப்போ அனிமேஷனில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா க்ரியேட் கொடுக்குறேன். அண்ட் அனிமேஷனில் போயிட்டு எல்பி அனிம் கொடுக்குறேன், பிகாஸ் லெஃப்ட் பட்டன் அனிமேஷன் அதுதான் ஷார்ட்கட். ஓகே, ஸோ ரெக்கார்ட் பட்டன் போயிட்டு, ஸோ 110 இருக்கு, நம்ம 0 அனிமேஷனில் வந்துட்டு ஒரு -200 கொடுப்போம். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் அவுட்டு அங்கிட்டு வெளியே இருக்கும் அப்போ தான்,
இல்லை -300 கூட கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இதுவும் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகிற மாதிரி வைக்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா 14th ஃப்ரேமில் வந்துட்டு, சாரி 50 கொடுப்போம் இல்லாட்டி 15th ஃப்ரேமில் போயிட்டு, நார்மலாக 110 இருந்துச்சா ஸோ 130 கொடுத்துக்கோங்க. அண்ட் 60 போயிட்டு 110 நம்மளோட நார்மல் பொசிஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. அனிமேட்டரில் போயிட்டு இந்த லூப் டைமை வந்து எடுத்து விட்ருங்க, இல்லாட்டி லூப்பில் சுற்றிட்டே இருக்கும். இப்போ இந்த அனிமேஷனை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைட்லேருந்து வந்து இப்படி வந்துட்டு அப்படியே பின்னாடி போச்சு. ஸோ நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி இந்த ரைட் சைடுக்கு பண்ணணும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு குயிக்காக பண்ணி காட்டிடுறேன், ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், நான் இந்த இதுக்கும் நான் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதை மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம நார்மலாக இருக்கிற ஒரு யூஏக்கும் இந்த அனிமேட்டடாகி வர்றதுக்கும் உங்களுக்கு நிறையாவே ஒரே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் இன்னும் ஜூலை மந்தில் வந்துட்டு கேம் ஜாம் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ அதில் வந்து இந்த யூஏ வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ யூஏ பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை. Thank you.